இப்போ நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 1 அளவீடு பாடத்தில் விரிவான விடையலியில் 2வது கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ அந்த முதல் வினாவுக்கான விடை வந்து டைம் கொஞ்சம் 20 நிமிஷம் பக்கம் ஆனதுனால ஸோ இதை நான் மறுபடியும் பிரித்து 2வது வீடியோவை போடுறேன். ஸோ மறுபடியும் ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, ஸோ முதல் விரிவான விடை எழுதும்போது நீங்கள் இந்த படங்கள் வேண்டியதில்லை, இந்த 5 பாயிண்ட் எழுதிட்டு இந்த 3வது இந்த அட்டவணையை மட்டும் போட்டால் போதுமானது. இப்போ நம்ம 2வது கேள்விக்கு போகலாம். 2வது கேள்வி என்ன அப்படின்னா, திருகளவியை பயன்படுத்தி நம்ம ஒரு நாணயத்தினுடைய தடிமன் கண்டுபிடிக்க போகிறோம். நாணயத்தினுடைய தடிமன், அதில் வந்து குவளையினுடைய தடிமன் கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து நாணயத்தினுடைய தடிமன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மீச்சிட்டளவு நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெர்னியர் அளவியாக இருந்தால் மீச்சிட்டளவு 0.01 சென்டிமீட்டர், திருகளவியாக இருந்தால் 0.01 மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு மீச்சிட்டளவு 0.01 மில்லி மீட்டர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருகளவியினுடைய இரு முகங்கள் எது, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் திருகளவி. திருகளவியில் இது ஒரு ஸ்டட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இரு முகங்கள். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா, எடுத்தோன்னே இப்படி நாணயத்தை வைக்காமல் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றோட ஒன்று சேர்த்திக்கணும். ஸோ இப்படி சேர்த்திக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல எப்படி அங்கே வெர்னியர் அளவியில் ரெண்டு தடைகளையும் ஒன்று சேர்த்திக்கிட்டு பிழை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா, ரெண்டு முகங்களையும் நம்ம சேர்த்திக்கணும். ஸோ திருகளவின் இரு முகங்கள் S1 மற்றும் S2 இணைந்திருக்கும் பொழுது சுழிப்பிழை மற்றும் சுழி திருத்தம் காண வேண்டும். அதுக்கப்புறம் அங்கே எப்படி என்ன பண்ணோம், ரெண்டு வாய்க்களுக்கு நடுவில் கீழ்த்தடைகளுக்கு நடுவில் அந்த உருளையை வச்சோமோ, அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாணயத்தை வச்சு அதனுடைய தடிமன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தடிமன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார்முலா இருக்குது, டி சமம் பிஎஸ்ஆர் பிளஸ் ஹெச்எஸ்சி பெருக்கல் எல்சி பிளஸ் ஆர் மைனஸ் இசட்சி. அதே மாதிரி தான் இருக்கும், அங்கே வந்து பிஎஸ்ஆருக்கு பதில் எம்எஸ்ஆர்னு இருந்திருக்கும், இங்கே ஹெச்எஸ்சிக்கு பதில் விஎஸ்சின்னு, அங்கே விஎஸ்சின்னு இருந்திருக்கும், இன்டு எல்சி பிளஸ் ஆர் மைனஸ் இசட்சி அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஃபார்முலா வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அங்கே மெயின் ஸ்கேல் முதன்மை கோல் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே புரிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம், புரிக்கோள் தலைக்கோள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து நாணயத்தை வச்சோம் இல்லைங்களா, இந்த நாணயத்தை ரெண்டு முகங்களுக்கு நடுவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பிழை கண்டுபிடிக்கும் போது எதுவுமே வைக்காமல் ரெண்டும் ஒன்று சேர்த்திட்டு நேர்பிழையா எதிர்பிழையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நாணயத்தை வச்சுட்டு மதிப்பு பிஎஸ்ஆர் மதிப்பு ஹெச்எஸ்சி மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தடிமன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை லூஸ் பண்ணிவிட்டு காயினை முன்னாடி பின்னாடி மேலேயும் கீழே நகர்த்தி ஏதோ ஒரு பொசிஷனுக்கு நகர்த்திட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு கண்டுபிடிக்கணும். நம்ம அங்கே வெர்னியர் அளவுகோலில் என்ன செஞ்சோமோ, வெர்னியர் ஸ்கேல் வெர்னியர் கலிப்பர்ஸில் அளவியில் என்ன பண்ணமோ அதையே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். சரி, அப்புறம் நம்ம அட்டவணையில் அதே மாதிரி இங்கே ஒரு அட்டவணை இருக்குது, இந்த அட்டவணையில் நிரப்பிட்டு இங்கே நம்ம ஃபைனலாக என்ன மதிப்பு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி 3 மதிப்புகள் இதே மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம சராசரி கண்டுபிடிச்சி போட போகிறோம். சரி, ஸோ நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததுனால உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கிற திருகளவியில் பிழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்படி நம்ம வெர்னியர் அளவியில் வந்து எந்த பொருளும் வைக்காமல் முதல்ல ரெண்டு தடைகளும் சேர்த்து கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி பொசிஷனில் ரெண்டு தடைகளும் எந்த பொருளையும் வைக்காமல் முதல்ல சேர்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு பிழை வந்து, பிழையே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், பிழையார் நேர்பிழைனா எப்படி இருக்கும், எதிர்பிழைனா எப்படி இருக்குங்கிறதுக்கான படம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த படத்தில் இதுதான் வந்து தலைக்கோள், தலைக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேல் இது சுற்றியும் உருளை வடிவத்தில் எப்படி மொத்தம் 0லேருந்து 100 வரைக்கும் ரீடிங்ஸ் இருக்கும், 90, 91, 92, 99 மறுபடியும் 0 கிட்ட வந்துடும், சரிங்களா. ஸோ மொத்தம் 100 கோடு இருக்கும் இங்கே. அதே மாதிரி இங்கே கிடைத்தலமா இப்படி இப்படி கோடு இருக்கு, இந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து புரிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கிறது புரிக்கோள், வெளியில் இருக்கிறது
தலைக்கோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த புலிக்கோல் தலைக்கோல் அந்த அளவுகளை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா தடிமன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். எப்படி வெர்னியரில் வந்து முதன்மை கோல் பிரிவையும் வெர்னியர் கோல் பிரிவையும் வச்சு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே புலிக்கோல் தலைக்கோல் அளவை வச்சு தான் நம்ம மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல அங்கே எப்படி வெர்னியருடைய ஜீரோவும் இதனுடைய ஜீரோவும் சேர்ந்துருக்கணும்னு சொன்னோமா, இப்போ வந்து இங்கே இந்த கிடைத்தளமான கோடு, அதாவது இப்படி ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கு கீழே தான் வந்து இப்படி கீழே இந்த புரிக்கோளில் இப்படி லைனாக கோடு போட்டிருக்காங்க. இப்போது இந்த மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த கிடைத்தளமான கோடு, இந்த கோடு இந்த தலைக்கோளினுடைய எந்த நம்பர் கூட சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த கோடு இதில் எந்த நம்பர் கூட சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் மதிப்பு கண்டுபிடிக்கும் போதும் சரி, அல்லது பிழை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போதும் சரி நம்ம அதைய ஃபாலோ பண்ணுறோம். சரி, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பொருளும் இல்லாதப்போ இந்த நிலையில் வச்சிருக்கும்போது அதில் நேர்பிழை இருக்கா எதிர்பிழையாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, அப்படி வைக்கும்போது இந்த கிடைத்தளமான கோடு அதுதான் இந்த கோடு, இந்த கோடு இந்த ஜீரோ இங்கே இருக்கு இல்லையா அந்த ஜீரோ, இந்த ஜீரோ இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜீரோவும் இந்த கோடும் நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா இந்த திருகளவியில் எந்த பிழையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ இங்கே என்ன ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கோட்டுக்கு நேராக என்ன இருக்குது, அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கோடு, இந்த கோடுங்கிறது எது, இந்த கிடைத்தளமான கோடு, இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சாவது கோடு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஜீரோவுக்கு மேலே இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த இடத்துல இருக்குது, அப்போ அதுக்கு அந்த சைடு இந்த பக்கம் அஞ்சு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இப்போ இந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த அஞ்சாவது கோட்டுக்கு நேராக இருக்கா, அதாவது ஜீரோ ஜீரோ இருக்க வேண்டியது அஞ்சு இருக்குது அப்படின்னா ஜீரோ இருக்க வேண்டியது ஏற்கனவே அஞ்சுங்கிற ரீடிங் வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அதிகமாக இருந்தாலே நம்ம அதை என்னென்ன எடுத்துக்கணும்னா நேர்பிழைந்தான் எடுத்துக்கணும். ஸோ நேர்பிழைக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நேர்பிழைந்தான் எடுத்துக்கணும். அப்போது இந்த மதிப்பு எவ்வளவு, அஞ்சா, இப்போ அங்கே செஞ்ச மாதிரியே தான் ப்ளஸ் அஞ்சு பெருக்கல் மீச்சிட்டளவு, மீச்சிட்டளவு என்னென்னா 0.01 மில்லி மீட்டர், அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா. அப்போ இது என்ன பிழை, நேர்பிழை, ஏன்னா அதிகமாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது எச்சாக இருக்குது அதனால் நேர்பிழை. அப்போது நேர் சுழிப்பிழையினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 0.04 பெருக்கும்போது 0.05, அங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு போட்டிருப்போம், இங்கே மில்லி மீட்டர்னு இருக்குது. அதே மாதிரி பிழை ப்ளஸில் இருந்தால் திருத்தம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், மைனஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நாங்கள் சொன்ன மாதிரியே தான், அதாவது ஜீரோன்னு இருக்க வேண்டியது அஞ்சுன்னு காட்டுது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அளக்கிற மதிப்பு வந்து அஞ்சு அஞ்சு அதிகமாக காட்டும். அப்போ நீங்கள் சரியான மதிப்பு சொல்லணும்னா என்ன பண்ணணும், அஞ்சை கழிச்சு தான் சொல்லணும். அதுதான் அந்த கழிக்க வேண்டிய மதிப்பு தான் திருத்தம்னு சொல்கிறோம், அதை கழிக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ எவ்வளோ திருத்தம் அப்படின்னா ஒரிஜினல் மதிப்பிலிருந்து -0.05 கழிச்சிங்கன்னா தான் சரியான மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எதிர்பிழை பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ இருக்க வேண்டியது, இப்போ இந்த ஜீரோ என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி, இந்த படத்தம் வந்து இதை தான் குறிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இங்கே வந்து இது வச்சுருக்கோம், இது வைக்காத நிலையில் தான் இதை பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ எங்கே இருக்குது அப்படின்னா மேலே அஞ்சு ரீடிங் மேலே போயிடுச்சு, 95 நேராக இருக்குது, அதுக்காக பிழை வந்து 95 போட்டக்கூடாது, இதை 100 கழித்து தான் அதனுடைய பிழை எடுத்துக்கணும். பிழை வந்து நீங்கள் வாட்டுக்கு 95 பிழை எழுதியிருக்கூடாது, அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ், மைனஸ் எதுக்காகனா எதிர்பிழை அப்படிங்கிறனால மைனஸ். அப்போ இதை 100 கழித்து தான் எழுதிக்கணும், ஏன்னா 0 99 வரைக்கும் ரீடிங் இருக்கு, அப்புறம் மறுபடியும் ஜீரோவுக்கு நேரம் 100 ஆயிரும். அப்போது நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு அஞ்சு ரீடிங் வந்து பின்னாடி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது அஞ்சு அஞ்சு மதிப்பு அது கம்மியாகவே காட்டும். நம்ம அதிலே சொன்னோம் இல்லையா, வாட்ச் வந்து 5 ஸ்லோவாக ஓடுற மாதிரி. அப்போது பிழை வந்து எதிர்பிழை எவ்வளவுனா -5, அதை -5 வர்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, 100 அந்த 5 மதிப்பை கழிச்சிட்டு 95 -5 வந்துருக்காங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நேரடியாகவே போட்டுக்கலாம், 5 வந்து கம்மியாக காட்டுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிழை எதிர்பிழை, அப்போ -5 பெருக்கல்
சூழிப்பிழை எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். அப்போ பிழை வந்து எதிர் பிழை, அதனுடைய மதிப்பு -0.05 மில்லிமீட்டர். அப்போ பிழை வந்து மைனஸில் இருந்தால் பிழை திருத்தம் அல்லது சுழி திருத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ப்ளஸில் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மதிப்பு நம்ம அளக்கும் போதே 5 5 கம்மியாக காட்டுது, அப்போ நீங்கள் சரியான மதிப்பு சொல்லும்போது ஒரு 5 கூட்டிக்கணும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரீடிங்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த அட்டவணையை நம்ம நிரப்பலாம். போன தடவை நம்ம அதில் எப்படி அந்த படத்தை வச்சு ரீடிங் போட்ட மாதிரி இங்கேயும் என்ன பண்ணலான்னா இந்த படத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த படம் எதுக்காக சார் சைடில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா நாணயத்தினுடைய தடிமன் அளக்கிறது பதில் இந்த மாதிரி கம்பியினுடைய தடிமன் அளக்கிறது தான் வந்து ஸ்க்ரூ காஜ், திருகலவியினுடைய பயன்பாடு. பட் உங்கள் புக்கில் வந்து நாணயம்னு கொடுத்துட்டாங்க, நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அது சரியான மதிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாணயத்தின் மேலே அந்த சிம்பல்லாம் பதிஞ்சிருக்குள்ளேயே எழுத்துக்கள்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது நாணயத்தினுடைய தடிமன் நம்ம சரியான மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல தடிமன் அதிகமாகவும் ஒரு இடத்துல தடிமன் கம்மியாகவும் இருக்கும். சரி பரவாயில்ல, கேள்வியில் கொடுத்துட்டாங்க, நம்ம அதுக்காக பதில் எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டட்டுக்கு நடுவில், ரெண்டு திருகுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பிகளை வச்சு அந்த கம்பியினுடைய தடிமன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம திருகலவியை பயன்படுத்துவோம். சரி, இப்போ இதுதான் நம்ம அந்த நாணயத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ ரீடிங் என்னன்னு பார்க்கணும். இந்த ரீடிங் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதன்மைக்கோள், சாரி புரிக்கோளினுடைய மதிப்பு என்னன்னு பார்க்கணும். இதுதான் புரிக்கோள். புரிக்கோளுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை நான் இங்கே தனியாக வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருக்குது, அப்புறம் 1 2 3 4 5வது கோட்டுக்கு முன்னாடியே இந்த தலை வந்துடுது. சரிங்களா? அப்போது குறிக்கோளுடைய அளவு என்னன்னு எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட் இருக்கிறது 0 1 2 3 4, கடைசியாக இந்த திரு இந்த இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா. ஸோ இது கடைசியாக எந்த நம்பரை கடந்திருக்கோ அதைத்தான் நம்ம குறிக்கோள் மதிப்பில் எழுதணும். அப்படின்னா இங்கே என்ன எழுதணும், 4னு எழுதணும். சரிங்களா? அடுத்தது அடுத்து என்ன பண்ணுறோம், ஒன்றிப்பு. தலைக்கோளினுடைய ஒன்றிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்றிப்பு அப்படிங்கிறது என்ன, இந்த கிடைத்தளமான கோடு, இந்த கிடைத்தளமான கோடு இருக்கு இல்லையா, இது மேலே எந்த நம்பர் கூட சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் இது வந்து நம்ம துல்லியமாக இங்கே இதில் பார்க்க முடியல, கருவி நம்ம கண்டுட்டு இருந்தால் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 90க்கு மேலே இருக்கு இல்லையா, ஒரு 93 அப்படின்னு நினச்சிக்கலாம். 93, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்எஸ்சி எவ்வளவு அப்படின்னா 93. இது நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கூட ஹெச்எஸ்சி பெருக்கல் எல்சி கூட போட்டுக்கலாம். இங்கே இன்னொரு அட்டவணையை நீங்கள் உருவாக்கி எல்சி கூட போட்டுக்கலாம். எல்சினா என்ன, இந்த மதிப்பு வந்து 0.01 மில்லிமீட்டரால் பெருக்கும்போது என்ன ஆயிரும், 0.93 ஆயிரும். 0.93 ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும், கூட்டி இந்த 0 கரெக்ஷன் அதாவது சுழி திருத்தம் இருந்தால் அதை வந்து நம்ம கூட்டிக்கணும். இப்போ நம்ம சுழி திருத்தம் என்னன்னு நம்ம எடுத்துக்கல, நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கலாம்னா இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன சுழி திருத்தம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது எதிர்பிழை தான், எதிர் சுழி பிழை தான் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா சுழி திருத்தம் வந்து +0.05 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிரதிகிட்டோம் அப்படின்னா முதல்லேருந்து தெளிவாக அந்த நம்பர் எழுதலாம். இங்கே வந்து நமக்கு 4னு கிடைச்சிது. இது வந்து ஹெச்எஸ்சி பெருக்கல் எல்சி போட்டிங்கன்னா இது 0.93. வெறும் ஹெச்எஸ்சின்னா 93, எல்சியோடு பெருக்கும்போது 0.93 மில்லிமீட்டர். இப்போது அடுத்தது 0 கரெக்ஷன், இங்கே சுழி திருத்தம் நம்ம எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா +0.05 மில்லிமீட்டர்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? மீச்சிட்டளவு நமக்கு தெரியும். ஓகே, இப்போது இந்த பிஎஸ்ஆர் ப்ளஸ் இந்த மதிப்பு போடும்போது 4 கூட்டல் 0.93 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனால் ப்ளஸ்ஸு தான், ஏன்னா எதிர்பிழையாக இருக்குது. அப்போ நம்ம பிழையை சரி செய்கிறதுக்காக 0.05 கூட்டணும். இப்போ என்ன வரும், 4.93 + 0.05 சேரும்போது மொத்தமாக இதனுடைய மதிப்பு எவ்வளோ வரும்னா 4.098 வரும்.
4.0 வராது, 4.98 வரும். 88 மில்லிமீட்டர், 4.98 மில்லிமீட்டர்னு வரும். அதே மாதிரி ரெண்டாவது தடவை காயின் என்ன பண்ணணும், வேறு பொசிஷனில் மேலேயோ கீழே நகர்த்திட்டு மறுபடியும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 4ங்கிறது பெரும்பாலும் மாறாது. இந்த 93ங்கிறது ஒரு தடவை 91ன்னு வந்திருக்கலாம், ஒரு தடவை 94ன்னு வந்திருக்கலாம். அப்போ இந்த இங்கே வரும்போது 4.96ன்னு வரும், இது 4.99ன்னு வரும். அப்போ இந்த மூணு ரீடிங், 4.98, 9.6, 9.9, இது மூணையும் கூட்டி 3 வகுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.97 சரியாக தெரியல, நீங்கள் கூட்டு கழிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான், நீங்கள் இந்த கேள்வி எழுதும்போது இந்த அட்டவணையில் மதிப்புகள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது திருகளவியாக இருந்தாலும் சரி, வெர்னியர் அளவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அட்டவணையுடைய மாடல் மாதிரி மட்டும் வரைஞ்சால் சரி, ப்ராக்டிக்கல் செய்யும்போது தான் நீங்கள் வந்து இந்த மதிப்புகள்லாம் பிரதி இடணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கான விளக்கம்தான். இந்த கேள்வி நீங்கள் எழுதும்போது எது செஞ்சால் போதும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த 5 பாயிண்ட் எழுதுறீங்க, இந்த அட்டவணை எழுதுறீங்க, இடையில படம் கூட வரைய வேண்டாம். இந்த அட்டவணையை சும்மா தலைப்புகள் எழுதி இந்த மாதிரி கோடு போட்டு இப்படியே விட்டுட்டா சரி. இப்போ இது எதுவுமே இல்லாட்டி எப்படி இருக்கும், இந்த அட்டவணை இந்த மாதிரி விட்டுட்டா சரி, சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அட்டவணையில் நிரப்பணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அளவீடுகளை கீழ்கண்ட அட்டவணையில் நிரப்புக. அது நம்ம ப்ராக்டிக்கல் செய்யும் போது தான் வந்து நம்ம அதையை நிரப்ப முடியும், சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், மீச்சு செலவு கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் 2 முகங்களையும் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தி பிழை இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிழையை கண்டுபிடிச்சா அதனுடைய பிழை திருத்தம் அல்லது சுழி திருத்தம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் பிஎஸ்ஆர் மதிப்பு, ஹெச்எஸ்சி மதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 2 முகங்களுக்கு நடுவில் இந்த நாணயத்தை வச்சு, இந்த ப்ளூ கலரில் இருக்கிற நாணயம்னு நினச்சிக்கோங்க, வச்சு நம்ம முதன்மைக்கோள் அளவு, தலைக்கோள் அளவு, சாரி புரிக்கோள் அளவு, தலைக்கோள் அளவு என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு வந்து இந்த அட்டவணையில் பிரதிடுறோம். அப்போ கடைசியாக கிடைக்கிற அது 3 மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சது, 4.98, 4.99, இன்னொன்று என்னமோ கிடைச்சது 4.96. இந்த மாதிரி 3 ரீடிங் கிடைச்சதா, இந்த 3ஐயும் கூட்டி 3 வகுத்து வர மதிப்பை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கணும். அதுதான் அந்த நாணயத்தினுடைய தடிமன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி எளிமையான கேள்வி தான், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.